தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மாநிலம் முழுவதும் இன்று தொடங்குகிறது. தேனியில் முத்துக்காமாட்சி என்ற கார் ஓட்டுநரை மகள் காதலித்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த தந்தையை கொலை செய்ய திட்டம் வகுத்து கொடுத்த 16 வயது மகள் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்த காதலன் மற்றும் மேலும் 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அடுத்த 15 நாட்களுக்கான நீர் இருப்பு குறித்து தெரிவிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி விவகாரம் குறித்து ஆலோசிக்க இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். ஹரியானா மாநிலத்தின் நுஹ் பகுதியில் வரும் 29ஆம் தேதி நள்ளிரவு வரை இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி விடுமுறை நாளான செவ்வாய்க்கிழமை வண்டலூர் பூங்கா திறந்திருக்கும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இன்று ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளார். செம்மன் குவாரியில் அனுமதித்து அதன் மூலமாக அரசுக்கு 28.36 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக எழுந்த புகாரில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் 29ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. ஆகஸ்ட் 29ல் வேளாங்கண்ணி பேராலய திருவிழா தொடங்குவதை முன்னிட்டு நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேளாங்கண்ணி கடற்கரையில் நாளை முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பாதுகாப்பு கருதி மக்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த சதுரகிரி மலை கோயிலுக்கு பக்தர்கள் சென்று வழிபடுவதற்கு 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.